ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இந்த மே மாதம் இறுதி முதல் இங்கிலாந்தில் நடைபெறிருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தீவிரமான முறையில் தயாராகி வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்திய அணியில 15 பேர் கொண்ட வீரர்கள் பட்டியலில் ஆல்ரவுண்டரான கேதர் ஜாதவ் வந்து இடம்பெற்றிருந்தாரு. அவர் கடைசியா ஐபிஎல்ல விளையாடும் போது சிஎஸ்கே அணியின் கடைசி லீக் ஆட்டத்தில் வந்து அவர் காயம் ஏற்பட்டு இனிமே ஐபிஎல்ல விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரோட காயத்தன்மை அதிகமாக இருந்த காரணத்தினால உலகக்கோப்பை தொடர்லையும் அவர் பங்கேற்பது சந்தேகம்தான் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் சார்பா பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து அவருடைய இடத்துக்கு வேற எந்த வீரரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனை வந்து பலமா நடந்து வந்துருந்துச்சு. அதுல பல கிரிக்கெட் ஆலோசகர்கள் வந்து தங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சு வந்துருந்தாங்க. இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களான சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் போன்ற வீரர்கள் எல்லாம் கேதர் ஜாதவுக்கு பதில அந்த இடத்துல இடதுகை பேட்ஸ்மேனான சுரேஷ் ரெய்னாவை இறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து நடுக்காலத்துல இறங்குற ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால இந்திய அணியில இடதுகை பேட்ஸ்மேன்கள் அதிகமா இல்ல. அந்த ஒரு காரணத்தினால அது அணிக்கு மேலும் கூடுதல் பலமா இருக்கும். அதே போல அவரும் கேதர் ஜாதவ் போல தேவையான நேரத்துல பவுலிங் வீசக்கூடிய ஒரு வீரர், ஃபீல்டிங்கும் ரொம்பவே சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு வீரர். இதனால கேதர் ஜாதவோட இடத்தை நிரப்புறதுக்கு சுரேஷ் ரெய்னா சரியா இருப்பாரு அப்படின்னு அவங்க வந்து பிசிசிஐ கிட்ட பரிந்துரை செஞ்சாங்க. இந்த செய்தி வந்து சுரேஷ் ரெய்னா ரசிகர்களை பெரிய அளவுல மகிழ்ச்சியில் ஆழ்த்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில சுரேஷ் ரெய்னா இடம் பிடிக்க போறாரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஆனா தற்போது நேத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, கேதர் ஜாதவ் தற்போது முழு உடல் தகுதியை எட்டிட்டாரு. வருகிற 22 தேதி இந்திய அணி இங்கிலாந்து செல்கிறது. அவங்களுடன் சேர்த்து கேதர் ஜாதவும் இங்கிலாந்து செல்றாரு. இதனால அவருக்கு பதிலாக வேற எந்த ஒரு மாற்று வீரரையும் செலக்ட் செய்யல அப்படின்னு இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் வந்து அறிவிச்சிட்டாங்க. கேதர் ஜாதவ் இந்திய அணியில திரும்பி இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் கூட சுரேஷ் ரெய்னா ரசிகர்களுக்கு அது சோகத்தளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.